Thank you.
வர முடியுமே தவிர உடல் உறுப்பு இல்லாமல் ஞானத்தை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்தை தான். நான் உழைப்பு பத்தி அவ்வளவு பேசணும். நான் வந்து கூத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா புத்தாடி தெருக்கூத்து வரும்போது என்ன சொல்லணும், நல்லா வரிசையா கஷ்டப்பட்டாங்க ஆட்டாக்க பாடல பாட்டுலாம் பாடி தட்சதாம பெற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிரிக்கிறாங்க பாரு, எல்லாம் இருந்தாலும் பழைய வசனம். அது மாதிரி உடல் ஒழுங்கு இல்லாம ஞானத்தை பெற முடியாது. அல்லது நான் ஒரு பாட்டா சொல்லட்டுமா? இப்ப எங்களுக்கு இந்த சௌரியம் எல்லாம் வந்துருச்சு. நான் உங்க ஞானத்தை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன்.
ஒரு ராஜா வந்து ஒரு குரு கிட்ட கேட்டார், ஞானன்றது உங்களுக்கு எங்கே வந்ததுன்னு கேட்டார். ஸோ அவர் நினைச்சாரா, அவர் குரு கிட்ட கிடைச்சது, நான் படித்தேன், நான் ஒரு பெரிய ரிஷி கிட்ட போனேன், முனிவர் கிட்ட போனேன் அப்படின்னு நினைச்சா. அவர் அப்படின்லாம் சொல்லல. அவர் நினைத்து சொன்னாரு, எனக்கு வந்து 24 குரு இருக்காங்க அப்படின்னா. யார் இந்த குருன்னு கேட்டார். பூமி, ஆகாசம், நெருப்பு, தண்ணி, சந்திரன், சூரியன், பறவை, பாம்பு, திருட, என்ன எல்லாரும். அதாவது ஞானம்ன்றது ஒரு இடத்துல இருந்து வர விஷயம் கிடையாது, ஞானம்ன்றது எல்லா இடத்துல இருந்து வர வேண்டிய விஷயம் அப்படின்னு குரு சொன்னார். அந்த ஒரு ஸ்லோகம் ஒரு சின்ன ஸ்லோகம் படிச்சிருவான், சின்னதா படிச்சிருவான். சந்தி மே குரவோ ராஜன் சொல்ற பகவோ புத்தியுபஸ்ருதாஹ யதோ புத்தி உபாதாய வாசிப்பா முக்தோடாமிகதாம் ஸ்ருணு பிருதிவி பூமி வாயு ஆகாசம் ஆபோ அக்னிஹி நெருப்பு சந்திரமா சந்திரன் ரவிஹி கபோடஹ அஜகரஹ சிந்துஹ பதங்கஹ மதுக்ருத்கஜஹ மதுஹா ஹரிணோ மீனஹ மீன பிங்களா குரோரோர்பகஹ குமாரி சரக்ருத் சர்ப பூர்ணநாபிஹி சுபேஷகிருத். இது எல்லாம் என்னோட இது எல்லாம் ஞானம் கொடுத்துருக்காங்க. என்னோட குரு சதுர்விம்சதிராஸ்ருதாஹ பத்தி பேசுறது கூட எல்லாத்துலயும் ஞானம் இருக்கு. உடல்லயும் ஞானம் இருக்கு, உடல் இருந்தாதான் ஞானம், எல்லாருக்கும் ஞானம் இருக்கு. குருன்றது எல்லாம் அப்படின்னு சொன்னார் அந்த ராஜன். என்ன மொழி அது? இன்னொரு கேஸ் சொல்லலாம். சமஸ்கிருதமா? டெஃபரண்டா தெரியுமா? சமஸ்கிருதம் தானா? பெரியவங்க சொல்லுங்க, சமஸ்கிருதமா? ரொம்ப எனக்கே கஷ்டம், பேப்பர் வச்சுன்னு படிக்க முடியல. எவ்வளவு கஷ்டம் மொழி அப்படின்னாலே எவ்வளவு சிக்கல் அழகா வச்சிருந்தாங்க. முதல்ல வசனம் பாதி சொல்லுங்க, அப்புறம் பாட்ட சொல்லுங்க. மொழி பாத்தீங்களா எப்படி பேசுறாங்க? கேட்டதுல எத்தனை மொழி வந்தது தெரியுங்களா? எப்படி பூத்துல எத்தனை மொழி இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லுவோம். பூத்துல இருக்கிற மொழி தமிழ்தான். எல்லாம் தமிழா? கலந்துடும். அது எப்படி வரும், யார் யாரும் வரும், எங்க இருந்து வரும் சொல்றேன். அதுதான் ஒரு பாட்டு. ராஜா ராஜா அதுக்கேற்ற அது குறிக்காது.
குரு குருன்னா பிரம்மா அதாவது ஐயர் வேஷம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம் அதுக்கு பேசுவோம் கேட்டா வேஷம் எங்கள் ஆட்சியும் மொழி எங்கிறோம்
மனிதரே மனிதர் மனிதரே மனிதர் மறுக்கவும் மறைக்கவும் மொழியை காரணமாக்குகின்றோம் மனிதரை மனிதர் மறக்கவும் மறைக்கவும் மறுக்கவும் மறைக்கவும் மறுக்கவும் மறைக்கவும் மொழியை காரணமாக்குகின்றோம் காரணமாக்குகின்றோம் தனியர் கருத்தை தரவே உரைக்கும் தரமுடை மொழியின் நிலை இது சரியோ சரிங்களா தனியர் கருத்தை தகவே உரைக்கும் தரமுடை மொழியின் நிலையை இது சரியோ 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 இது சரியோ இந்நிலை சரியோ நிலை சரியோ 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 ஒவ்வொரு ஜாதிக்கும் தலை இருக்கா முடியல ரெண்டு கீழ் சேர்ந்தா கேட்க போறேன் ஜாதிக்குன்னு கலை இருக்கா கலைக்கு ஜாதி இருக்கா சரியான கேள்விதான் இருக்கு இல்ல ரெண்டு இருக்குன்றதுல ஒண்ணு இருக்குது ரெண்டுமே இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க இருக்கு ஜாதிக்கு கலை இருக்கா கலைக்கு ஜாதி இருக்கா இப்படி பார்த்தா எது எதோட இப்ப நீ முதல்ல கேட்ட பார்த்த அப்படியே ஒட்டிட்டு வந்து உடலோட ஞானமா ஞானத்தோட உடலா சேர்ந்ததுன்ற மாதிரி அங்கிருந்தே இதுக்கு போட்டு பின்னல்கள் தான் அப்படி வந்தா வருமே தவிர இப்போ ஜாதிக்குன்னு ஒரு கதையா கதைக்கிற ஒரு ஜாதி இருக்கா அப்படி எல்லாம் பார்க்கும்போது எப்படி எல்லாம் ஆரம்பிச்சது எங்கிருந்து வந்தது நான் ஒரு சின்ன பாட்டு கூட இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கூத்துல இருந்தது எங்கிருந்து வந்தது ஒன்று அது இப்ப வேண்டாம் இப்போ அந்த ஜாதி சொல்லும்போது நான் ஒரு சின்ன ஒரு திருத்தம பாட்டு நடைபெற்று வரும் சண்டை பூனை
கேட்டீங்களா பாருங்க. உடையில் துரும்பு போல் அலைக்கழி போல் துரும்பு போல் அலைக்கழி போம் பின்னர் ஒழுக்கிடு புதியதோ உலகம் செய்வோம் ஒழுக்கிடு Thank you.
Atimanoharama
Thank you.
பிரமுஷாம் பூஜிதாம் தத்ர பிரமுஷாம் பூஜிதாம் தத்ர தாராணாம் ச விஹன்யதாம் தனுஷாம் நதி ருதிரவாகியே
Thank you.
Thank you.
Jai Maa 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 Jai Maa
Thank you.
இப்படி செஞ்சேனா இன்று ஒரு நாள் தேடிக்கொண்டே இருப்பதல்லவா? ஆமா, பீமன் உங்களை எங்கே தேடுவான்?
நன்றி.